ஹை ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணலாம். ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் டீட்டெயில் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்டரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் டேட் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஸோ 16/4/2021 வந்து ஆன்லைன் டேட் வந்து ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு போஸ்டிங்கும், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டிங் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லெபார்ட்டரியிலேருந்து. ஸோ இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஏஜ் லிமிட் வந்து சேலரி பர்சன் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சியோ அதுக்கான கேட்டகரி வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களையும் பிரிச்சியும் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து 19 போஸ்டிங்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் யூஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ கேட்டகரி எவ்வளோ வேகன்சி வருதோ ஸோ அதுக்கான கேட்டகரி வைஸ் அவங்களும் பிரித்து கொடுத்துட்டாங்க. லெவல் 6 வந்து பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷனில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 35,400 வந்து ஸோ மினிமம் வந்து பே. கிராஸ் பேயோட என்ன பார்த்தீங்கன்னா ஸோ 54,000 வந்து அப்ராக்ஸ்மெண்ட்டாக வருது. ஸோ பே ஸ்கேல் வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ லெவல் 6 வந்து அவங்களுக்கான சேலரி பர்சன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் இன் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஸோ மெல்டல் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் ஆர்ஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷன் ஆர் ஆல்ரெடி 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வந்து டியூரேஷன் வந்து கேஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதற்கு இணையான ஒரு கல்வித் தகுதி வந்து ஸோ பிஇ பிடெக் டிப்ளமோ முடித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டேட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 16ஆம்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 21 வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.nal.res.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டீட்டெயிலில் வந்து அந்த வீடியோவில் ஓப்பன் பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ லிங்க்கை செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ 16ஆம்தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் எல்லா கேண்டிடேட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.